ஹாய், வெல்கம் டு சரண்யாஸ் டெய்லி விளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பிச்சிப்பூ எப்படி கட்டணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் இதை பிச்சிப்பூ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட்டலாம் அண்ட் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தான் இந்த பிச்சிப்பூவை வந்து கட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான். இப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பூ வந்து எந்த காரணத்தை கொண்டு உதிர்ந்து வராது. சிலவங்க வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்டுவாங்க, அப்படியே நீங்கள் கட்டலாம். நான் அப்படியும் கட்டுவேன், பட் ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் அன்றைக்கி மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ அந்த மாதிரி வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ அந்த நூலை விட்டு கீழே வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில டைம் வந்து நம்ம பூ கட்டும்போது நம்ம ஒழுங்காக கட்டலை அப்படின்னா பூ வந்து உதிர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட்டினீங்க அப்படின்னா பூ வந்து உதிர்ந்து போகாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மொட்டாக இருக்கும்போதே கட்டிடுங்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் பூ வந்து மலர்ந்துட்டு, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 3 மணி அந்த வாக்கில் நீங்கள் பூ வாங்கி கட்டி அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு கூட 2 நாள்னாலுமே வந்து பூ அப்படியே இருக்கும். பட் வந்து கொஞ்சம் விரிஞ்சதுனால ஒரு 3 நாள் வரைக்கும் தான் நம்மளால் அந்த பூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மல்லிகைப்பூ வந்து அப்படி கிடையாது, 1 வீக் அதுக்கு மேலேனாலுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் பிச்சிப்பூ வந்து கொஞ்சம் எந்த பூவாக இருந்தாலுமே இந்த முட்டை இருக்கும்போதே நீங்கள் கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அதிக நாட்கள் வந்து நம்மளால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பூ வந்து பாதி அளவுக்கு நான் கட்டிட்டேன். இதை விடவும் நம்ம வந்து இன்னும் கட்டியாகவும் இந்த பூவை நம்ம கட்ட முடியும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காண்டி லைட்டாக தளர்வாக கட்டியிருக்கேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி முட்டாக இருக்கும்போதே கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ நீங்கள் கடையில் வாங்குறத விட இப்போ நம்ம கடையில் உதிர்ந்த பூ வாங்கி நம்ம கட்டினோம் அப்படின்னா அதிக நாட்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்மளோட பணத்தையும் நம்ம மிச்சப்படுத்த முடியும். ஸோ நான் எப்போவுமே வந்து முன்னாடியே பூ வாங்கி கட்டி வச்சுருவேன். ஒரு எப்போமாவது ஒரு அவசரத்துக்கு மட்டும்தான் நான் கடையில் வாங்குவேன். மற்றபடி நான் எப்போவுமே வந்து இதை வாங்கி நம்ம ரெண்டுமே பிச்சிப்பூ மல்லிப்பூ ரெண்டுமே நம்ம வாங்கி கட்டி வச்சிட்டோன்னா நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூ மட்டுமே கட்டிகிட்டு இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். ஸோ நீங்கள் நான் ஒரு சாங் பாடுறேன், அதை கேட்டுகிட்டே நீங்கள் பாருங்கள், ஓகேவா? La 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 na 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 நெல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே, மணிமாளிகை மாடங்களும் மலர்த்த
தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாட்டானில்லை கோயில் தோலும் தெய்வம் நீ இன்றி நான் பாட வேறில்லை. ஓகே, இப்போ வந்து பூ கட்டியாச்சு. ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நான் எப்போவுமே பூ ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஒயிட் டவல் ஆர் வந்து ஏதாவது ஒரு கலர் டவல், அது தண்ணி தெளித்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம கட்டின பூவை ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து காற்று புகாத மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 டேஸ் வரைக்குமே வந்து பூ வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கள் எல்லாத்தையுமே சாமிக்கு வந்து பாதத்தில் போடுறதுக்காகவும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பூக்கள் வந்து அந்த விளக்கு போடுவாங்க இல்லையா, அதுக்காகவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து இதில் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டினா போதும். இப்போ வந்து அடுத்த நாள் ஒரு ஈவினிங் அப்போ வந்து நான் எடுத்து பார்க்குறேன். பூ பார்த்திங்கன்னா வந்து நேற்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.